Boomer T-shirt and masks for men. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி GT Holidays. கால் பண்ணுங்க 9940882200. டூரிங் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன் அண்ட் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு தி ஷோ வைரல் சினிமா. ஐஸ்வர்யா, அர்ஜுன், வெல்கம் பேக். தேங்க் யூ. ஒரு வழியா திரும்பி வந்துட்டேன். ஆக்சுவலா இந்த சீசன்ல வந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது, த்ரோட் இன்ஃபெக்ஷன். இந்த பனியாலே என்னவோ தெரியல, அதனால தான் நானும் அவதிப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். சோ அதனால பேச முடியல. ரொம்ப லாஸ்ட் எபிசோட்ஸ்லயே பாத்துருப்பாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தது பேசுறதுக்கு. சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு மூணு நாள் உட்காந்துட்டேன் வீட்டுல. இப்ப ஆல் ரைட், வந்தாச்சு. வெல்கம் பேக். தேங்க் யூ. ரொம்ப மிஸ் பண்ண ஆக்சுவலா இந்த இடத்த. ஓகே, இப்போ நம்ம பழையபடி போயிடுவோமா? ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நான் போகலான்ருக்கேன். வரிசின்ற ஒரு படம் நேற்றும் நம்ம ஷோவில் பேசியிருந்தோம். என்னன்னா, நேற்று இன்னைக்கு வந்து அந்த படத்தை வந்து ஃப்ரீயாக ஷோ ஓட்டி காட்டுறாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு கும்பல் வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு. ஸோ இன்னைக்கு பாடியில் இருக்க லக்ஷ்மி பாலா தேட்டரில் வரிசின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா யார் வேணாலும் போகலாம், எவ்வளோ பேர் வேணாலும் போகலாம். ஃப்ரீ ஷோ ஓட்டுறாங்க, தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஓகே, சோ இன்னைக்கு நான் பார்த்த ஒரு அப்டேட், நம்ம தனுஷ் அடுத்த தெலுங்கு டைரக்டரோட படத்துல நடிக்கிறார் இல்லையா, அந்த படத்துக்கு வந்து மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாத்தி அப்படின்றதா டைட்டில், இது அது இல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்ச நேரம் அங்க போகுது புத்தி. அதுக்கப்புறம் பார்க்கும் போதே தெரியுது இவர் வந்து ஒரு வாத்தியாரா தான் நடிக்கிறாரு அப்படின்றது தெரியுது. ஏன்னா கிளாஸ் ஸ்டார்ட் சூன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்க மாதிரியான ஒரு மோஷன் போஸ்டர் தான் வந்திருக்கு. அவரும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு தனுஷ் வந்து. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஜனவரி மிட்ல ஸ்டார்ட் பண்றதா ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ரொஃபஸரா தான் நடிக்கிறாராம். அந்த மோஷன் போஸ்டர் பாக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அதுதான் மைண்ட்ல வந்துச்சு. பட் அந்த டைட்டில் நல்லா ஃபேமஸான ஒரு வேர்டு தான், கேட்சியான வேர்டு பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்குல சாருன்னு வச்சிருக்காங்க. ஸோ வேல் வைடா வந்து இதை கனெக்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி தெலுங்கு டைரக்டரோட பண்றாரு, பைலிங் வெல் மூவியா எடுக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் தான் இதுல மியூசிக் பண்றாரு, தமிழுக்கும் தெலுங்குக்கும் அவரு தான் மியூசிக் பண்றாரு. ஸோ இது எக்ஸ்பெக்டேஷனை இந்த மோஷன் போஸ்டரே வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட படங்கள் கையில வச்சிருக்காரு இல்லையா, அதுல இதுவும் ஒரு படம். இன்னொரு விஷயம், நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் கொரோனாவால கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருந்தாரு, மறுபடியும் இப்ப ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. முக்கியமான படம் விக்ரம் இப்ப அவர் நடிச்சுட்டு இருக்கிறது. இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அவங்களோட ப்ரொடக்ஷன்ல இருந்து. இப்ப கொரோனால இருந்து சரியாகி மறுபடியும் ஷூட்ல வந்து கலந்துக்கிறாரு உலக நாயகன். முக்கியமான விஷயம், அந்த படத்துல விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில் இவங்களுக்கு கமல்ஹாசன் நடிக்கிறாங்களா, அந்த போர்ஷன்ஸோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, சென்னையில தான் நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க, படத்தை வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கிறதுனால லோகேஷ் கனகராஜும் அவரோட டீமும் வந்து நைட்டு பகல்னு பார்க்காம பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வந்துட்டு சம்மர்ல படத்தை எதிர்பார்த்துடலாம். இப்ப நீங்க சம்மர்னு சொன்னதை டக்குனு எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது, பீஸ்ட் படமும் வந்து April 22 ரிலீஸ் பண்ணுறதா ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா பொன்னியின் செல்வனும் சம்மர் தான், ருத்ரனும் சம்மர் தான், இப்போ நீங்கள் சொல்கிற விக்ரமும் சம்மர் தான். அப்படிங்கும்போது சம்மரில் ஏகப்பட்ட படங்கள் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த படங்கள்லாம் சம்மருக்கு வருதுன்னு சொல்லிட்டு. சம்மரில் ஏகப்பட்ட படங்கள் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு எத்தனை படங்கள் பார்த்தீங்களா, தியேட்டர்ஸ்லேயே ராக்கி ரிலீஸ் ஆயிருக்கு, நாளைக்கு 83 அத்திரங்கிரே ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது, ஆனந்தம் விளையாடும் வீடு இன்னொரு படம், ரைட்டர் படம். சோ இவ்வளவு படங்கள் நாளைக்கும் ரிலீஸ் ஆக இருக்குது. சோ ராக்கி படத்தை பார்க்கணும் இன்னைக்கு அப்படின்றத என்னோட பிளான். ஆப்வியஸா உங்களுக்கு அந்த பிளான் இருக்கும். சோ இன்னும் படத்தை பார்த்துட்டு போது நாளைக்கு டீடைலா பேசிடலாம். நீங்க யாராவது படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ நிறைய படம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அத்திரங்கிரே நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது, தனுஷோட ஒரு சின்ன அப்டேட் தான். அடுத்தது வந்து இப்போ வாத்தியில் நடிக்க போகிறாரு இல்லையா, வாத்தி வந்து ஜனவரி மிட்ல தான் ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நானே வருவன் அப்போ கிடப்பில் கிடக்கலையா, செல்வராகவன் அவருடைய ப்ராஜெக்ட்டும் இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அடுத்து இப்போ இன்னைக்கு வந்து நானே வருவனோட ஷூட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 நாளுக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, அந்த கால் சீட்டை எங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னா கிரே மேனுக்கு தூக்கி கொடுத்தாரு. கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருந்தது, அந்த ஃபோட்டோஸ் நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. என்ன காரணமோ தெரியல, அதுக்கப்புறம் வந்து சாணிக்காயத்துல சினிமாட்டோகிராஃபி பண்ண யாமினி அவங்கள வந்து இதுக்கு மறுபடியும் புக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சின்ன குளறுபடியெல்லாம் ஆகி இப்ப வேற ஒருத்தர் வந்து புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஆளுங்களா யாருன்னு நம்ம பார்க்கலாம். பொறுமையா இருந்தா அது தெரிஞ்சிரும். அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, ஆமா அது போதும். அண்ட் நாளைக்கு வந்து ரைட்டர் படமும் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது, பாரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன். அண்ட் அவரோட அசிஸ்டண்டா அந்த பிராங்க்லின் தான் வந்து படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நேத்து வந்து பிரீமியர் ஷோ நடந்திருக்கு, பாரத் ராஜா பாக்யராஜ் இவங்க எல்லாம் போயிட்டு பாத்துட்டு வந்திருக்காங்க. பார்த்துட்டு பயங்கரமா வந்து பாராட்டி இருக்காங்க படத்தோட டைரக்டர். டைரக்டர் பாரத் ராஜா பாராட்டி இருக்காரு. என்ன விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காருன்னா, தமிழ் சினிமால இப்படி ஒரு போலீஸ் கதை வந்து ரொம்பவே புதுசா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பொதுவா சமுத்திரக்கண்ணி வந்து எல்லா படங்களையும் அதிகமா பேசி நடிப்பாரு, இந்த படத்துல வந்து பேசாம ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. சோ அடுத்த ஜெனரேஷன்ஸ் கிட்ட இருந்து இது மாதிரியான ஒரு படத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. நம்ம தமிழ் சினிமா வந்து ரொம்ப வளமானதா மாறிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமா பாரஞ்சித்தை வந்து நான் வந்து பாராட்டியே ஆகணும். அவர் வந்து அவரோட படைப்பு மூலமா, அவரோட ப்ரொடக்ஷன் மூலமா புது புது டைரக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பயங்கரமா பாராட்டி தள்ளியிருக்காரு. சோ நாளைக்கு படத்தை பாத்துருவோம். சோ படத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட் விஷஸ் ஸ்டோரி டாக்கெஸ் வந்து சொல்லிடலாம். அர்ஜுன், இப்போ ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமால நிறைய வெப்சீரிஸ் உருவாயிட்டு இருந்தது ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு. அப்படியே அது வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப மறுபடியும் வந்து துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தான் நான் சொல்ல போறேன். இப்ப Z5 வந்து ஒரு வெப்சீரிஸ் பண்றாங்க. வாணி போஜன் அவங்கதான் வந்துட்டு லீடா நடிக்கிறாங்க. கலையரசன் ரொம்ப நல்ல ஒரு குணச்சத்திர நடிகர் அவர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரை பாரா பண்ற ஒரு சீரீஸ் வந்து பூஜையோட இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. டைரக்ட் பண்றது வந்து சுந்தர பாண்டியன் படத்தோட டிரெக்டரான பிரபாகரன். அவர் இது கதிர்வேலன் காதல் அந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோவை பார்க்கும்போது ஒரு கிராமத்து பின்னணியில உருவாகுது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த போட்டோல வாணி போஜன் மிஸ்ஸிங், மத்த நடிகர்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஷூட்டிங் கூட வந்து ராமநாதபுரத்துல வந்து போறதா சொல்லியிருந்தாங்க. படக்குழுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் ஒருத்தரோட லுக் சூப்பரா இருந்துச்சு, அடடா நல்லா இருக்கே இவரோட லுக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரன் அவர்களோட லுக்கு தான். ஒரு காலகட்டத்தில் வந்து அவருடைய படங்கள் எல்லாமே வந்து மிக தரமான ஒரு படமா இருக்கும். அவர் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அந்தஸ்துல இருந்தாரு, இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காரு. ஸோ நாளைக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு அதுலயும் அவர் நடிச்சிருக்காரு. இப்ப நிறைய படங்கள் அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் இப்ப விஜய் மில்டன் அவரோட வந்து கை கோர்த்திருக்காரு. அந்த படம் வந்து அவரு இது வரைக்கும் நடிக்காத ஒரு கெட்டப்ல நடிக்கிறாராம். ஆமா, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் போட்டோ பார்த்தேன், கையில வாள்லாம் வச்சுட்டு வித்தியாசமான ஒரு லுக்கா இருந்தது. இவ்வளவு நாள் நம்ம அந்த லுக்ல சேரன் அவர்களை பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஒரு குடும்ப பாங்கான ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரியான ஒரு லுக்ல தான் இருப்பாரு. சோ விஜய் மில்டன் அப்படின போது கோலி சோடா அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள், நல்ல நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு காம்போ எதிர்பார்த்துடலாம். ஐஸ்வர்யா, நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம், ஒரு படம் எந்த அளவுக்கு ரீச் இருக்கோ அதை தாண்டி அந்த படத்தினுடைய பாட்டு வந்து மிகப்பெரிய ரீச் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நிறைய அடிக்கடி ஷோல சொல்லிக்கிட்டே இருப்போம். மாஸ்டரோட ஆல்பம் வந்து தெரியும் எப்படி எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு ஒரு சாதனையும் பண்ணியிருக்கு. சோனியில இருந்து அனிருத் அவர்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, குளோபல் சாட்ல அதிகமா ஸ்ட்ரீமான ஒரு ஆல்பம் அப்படின்னா மாஸ்டரோட ஆல்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கேட்கறக்கே ஹாப்பியா தான் இருக்கு. ஒரு பாட்டு இவ்வளவு தூரம் ஒரு ஆல்பமே ஹிட் ஆகுது அப்படிங்கும் போது ரொம்ப ஹாப்பி தான். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு மியூசிக் ஆல்பம் பத்தி பேசிட்டீங்க, நானும் வந்துட்டு ஒரு தீம் பத்தி, ஒரு மியூசிக் பத்தி பேசியே ஆகணும். பாட்டாவே பாடிட்டீங்களா? வலிமைப்படத்திலிருந்து விசில் தீம் January 13 நாங்க No. 1 ட்ரெண்டிங் வேற மியூசிக்ல. பார்த்துருவோம். ஸோ இது வரைக்கும் எங்ககிட்ட இருந்த நியூஸை ஹாப்பியாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வர வைரல் சினிமா எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றோம். அண்டல் பை ஃப்ரம் சனி ஆஃப் விஜய் அர்ஜுன் மணிகண்டன் அண்ட் ஐஸ்வர்யா ரகுபதி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.